தமிழக அரசியலில் தர்ம யுத்தம் என்ற சொல்லை பிரபலமாக்கியவர் என்றால் அது ஓ பன்னீர்செல்வம் தான். தமிழகத்தில் இரண்டு பெரும் தலைவர்களுக்கு எதிரெதிராகத்தான் அரசியல் நடந்து கொண்டிருக்கும். காமராஜரை எதிர்த்து அண்ணா அரசியலை தொடங்கினார். அண்ணாவுக்கு பிறகு வந்த கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து எம்ஜிஆர் தன் அரசியல் பயணத்தை துவங்கினார். அதன் பிறகு ஜெயலலிதா அதை தொடர்ந்தார். இப்படியாக இரு எதிர்துருவ ஆளுமைகள் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருந்த சூழலில் ஜெயலலிதாவால் கைகாட்டப்பட்டு தமிழக அரசியலுக்குள் முக்கிய முகமானவர் இந்த பன்னீர்செல்வம். ஏற்கனவே இரண்டு முறை பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவால் முதல்வராக நியமிக்கப்பட்டிருந்தாலும் அப்போதெல்லாம் ஜெயலலிதாவின் பெயராலேயே ஆட்சி செய்து வந்தார் பன்னீர்செல்வம். ஆனால் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே நிலைமை தலைகீழாக மாறியது. 2017 பிப்ரவரி மாதம் 5 சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் அவசரமாக கூட்டப்பட்டது. அதில் அதிமுக எம்எல்ஏக்களின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சசிகலா. இதை ஏற்றுக்கொண்ட பன்னீர்செல்வமும் முதலமைச்சர் பதவியை சசிகலாவிடம் கொடுத்தார். தாமாக முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தாலும் அது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது. ஜெயலலிதாவின் மரணமும் அவரால் கைகாட்டப்பட்டவர் என்ற பெருமையும் கொண்ட பன்னீர்செல்வம் ஓரம் கட்டப்பட்டது பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுக்கே பிடிக்கவில்லை. பதவியை ராஜினாமா செய்த அடுத்த 48 மணி நேரம் அமைதியாகத்தான் இருந்தார் பன்னீர்செல்வம். சசிகலா தலைமையில் அதிமுக இயங்க தொடங்கிவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ஜெயலலிதா சமாதிக்கு சென்று அஞ்சலி செலுத்தி பெரிய குண்டை தூக்கி போட்டார் பன்னீர்செல்வம். ஒரு தலைவர் இறந்த பிறகு அவரது நினைவிடத்திற்கு தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அனுதாபிகளும் அஞ்சலி செலுத்த செல்வது ஒரு வழக்கமான நிகழ்வுதான். ஆனால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்துக்கு வந்த ஓ பன்னீர்செல்வம் தியானத்தில் அமர்ந்ததுதான் பெரும் விவாதத்தை உருவாக்கியது. சில நிமிடங்கள் தியானம் செய்துவிட்டு கிளம்பி விடுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களை சுமார் 40 நிமிடங்களுக்கும் மேலாக தியானத்தில் அமர்ந்து அதிர்ச்சி கொடுத்தார். அதன் பிறகு தியானத்தை முடித்து கொண்டு ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் விழுந்து கும்பிட்டு சுற்றி வந்தார். செய்தியாளர்களை சந்தித்த போது என் மனசாட்சி உந்தப்பட்டதால் இங்கு வந்து சேர்ந்தேன் என தொடங்கி ஓபிஎஸ் பேசியது அதிமுகவின் தலைமை பொறுப்பில் அப்போது இருந்த சசிகலாவின் ஆதரவாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சசிகலா ஆதரவாளர்கள் பலரும் முதல்வர் பதவியை சசிகலாவுக்கு கொடுத்தது சரிதான் என்று ஓபிஎஸ் பேசுவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நேரத்தில் அவர் பேசியது பேரிடியாக வந்திறங்கியது. தாமாக முன்வந்து ராஜினாமா செய்யவில்லை, என்னை அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய சொன்னார்கள், கட்சியை காப்பாற்ற தர்ம யுத்தத்தை தொடங்கப் போகிறேன் என்று கூறி சசிகலாவையும் அவரது குடும்பத்தையும் கட்சியை விட்டு வெளியேற்றுவதும் ஜெயலலிதா மரணத்தில் இருக்கும் மர்மத்தை வெளியே கொண்டு வருவதும் தான் தனது நோக்கம் என்றும் அதற்காகத்தான் இந்த தர்ம யுத்தம் என்றும் கூறி சசிகலாவுக்கு எதிரான போர்க்கொடியை உயர்த்தினார் ஓ பன்னீர்செல்வம். ஓபிஎஸ்இன் நடவடிக்கையை விரும்பாத சசிகலாவோ சட்டசபையில் ஸ்டாலினும் பன்னீர்செல்வமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார்கள் என்று கூறி அதுவரை ஓபிஎஸ் வகித்து வந்த அதிமுகவின் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கினார். அத்தோடு நில்லாமல் அப்பதவிக்கு திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்படுவதாகவும் அறிவித்தார் சசிகலா. ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வராகவும் இருந்த பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியது. சசிகலாவின் இந்த நடவடிக்கையை விரும்பாத அதிமுகவினரோ ஓபிஎஸ் பக்கம் அணிவகுக்க துவங்கினர். 10 ஆண்டுகளுக்கு முன் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட என்னை யாராலும் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்க முடியாது என கூறி சசிகலாவுக்கு சவால் விட்டார் பன்னீர்செல்வம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகிகளும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களும் கூட பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கினர். ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட அவர் பக்கம் நிற்க துவங்கினர். அதுவரை எதுவும் ஆகாது என்ற நம்பிக்கையில் இருந்த சசிகலாவிற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் பக்கம் அணிவகுக்க துவங்கியது தலைவலியாக மாறியது. இப்படியே போனால் சட்டமன்றத்தில் தன்னால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாது என்று எண்ணிய சசிகலா எம்எல்ஏக்களை கூவத்தூரில் உள்ள தனியார் உணவு விடுதி ஒன்றில் தங்க வைத்தார்.
பெரும்பான்மைக்கு மேல் சில எம்எல்ஏக்கள் வேண்டும் என 120 எம்எல்ஏக்களை கூவத்தூரில் சசிகலா தங்க வைத்த நேரத்தில் அங்கிருந்து சிலர் தப்பி சென்று ஓபிஎஸ் அணிக்கு தாவினர். ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை தொடங்கிய அடுத்த சில நாட்களில் ஜெயலலிதா நினைவிடத்தில் அவரது அண்ணன் மகள் ஜே தீபாவை சந்தித்தார் பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் சாயலிலேயே இருக்கும் தீபா தான் கட்சிக்கு அடுத்த தலைவர், அடுத்த முதல்வர் என்றெல்லாம் பேசப்பட்ட அந்த நேரத்தில் நடந்த இந்த சந்திப்பு சசிகலா தரப்புக்கு மேலும் எரிச்சலை கொடுத்தது. முதல்வராக பதவியேற்கும் முனைப்பில் இருந்தார் சசிகலா. சசிகலா அதிமுக சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் முதல்வராக பதவியேற்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தமிழகத்துக்கு என தனி ஆளுநர் நியமிக்கப்படாததால் மகாராஷ்டிர ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தான் தமிழகத்துக்கு பொறுப்பு ஆளுநராக பதவி வகித்தார். சசிகலாவை முதலமைச்சர் பதவி ஏற்க ஆளுநர் தான் அழைக்க வேண்டும். ஆனால் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தம்மை பதவியேற்க அழைப்பார் என்ற நம்பிக்கையில் வெகு நாட்களாக காத்திருந்த சசிகலாவுக்கு பேரிடியாக வந்தது சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு. தான் சிறை செல்வது உறுதி என்று தெரிந்த பின்னர் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று மீண்டும் அஞ்சலி செலுத்த துவங்கினார் சசிகலா. சசிகலா சிறை செல்வது உறுதியானதால் ஜெயலலிதாவின் சமாதியில் 3 முறை ஓங்கி அடித்து சபதம் செய்துவிட்டு அங்கிருந்து பெங்களூரு புறப்பட்டார். தண்டனை பெற்ற குற்றவாளியால் பதவியில் தொடர முடியாது. அதனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவித்துவிட்டு சிறைக்கு சென்றார் சசிகலா. அந்த நேரத்தில் தனது அக்கா மகனான டிடிவி தினகரனை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் நியமித்திருந்தார் சசிகலா. முதலமைச்சர் பதவியேற்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி 124 எம்எல்ஏக்களின் ஆதரவு தமக்கு இருப்பதாக கூறி ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் ஆட்சி அமைக்க உரிமை கூறினார். அவரின் ஆதரவு கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் வித்யாசாகர் ராவ் 2017 பிப்ரவரி 16 எடப்பாடி கே பழனிசாமிக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து 30 அமைச்சர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்கள். 15 நாட்களுக்குள் பேரவையில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பிறப்பித்திருந்தார். தன் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொருட்டு 2017 பிப்ரவரி 18 சட்டமன்றத்தை கூட்டினார் முதலமைச்சர் பழனிசாமி. பேரவை கூடியது முதலே ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்களை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்களை அவை காவலர்கள் குண்டுக்கட்டாக அங்கிருந்து வெளியேற்றும் போது நடந்த தள்ளுமுள்ளில் ஸ்டாலினின் சட்டை கிழிந்தது. இதற்கிடையே நடந்த ரகசிய வாக்கெடுப்பில் வெற்றியும் பெற்றார் எடப்பாடி கே பழனிசாமி. அதுவரை சசிகலாவா ஓபிஎஸ்ஆ என்று இருந்த அரசியல் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ என்று அப்போது மாறியது. அதிமுக தொண்டர்கள் கூட இரு அணிகளாக பிரிந்தனர். இந்த நேரத்தில் முதல்வராக பதவியேற்ற சில நாட்களிலேயே பன்னீர்செல்வத்துக்கு நெருக்கடி கொடுக்க துவங்கியிருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி. பன்னீர்செல்வம் தன் இருப்பிடமாகவும் அலுவலகமாகவும் பயன்படுத்தி வந்த அரசு பங்களாவை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறை செயலாளர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதற்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கிறீர்களா? பொதுப்பணித்துறை எடப்பாடி பழனிசாமி வசம்தான் இருந்தது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை தொடர்ந்து அரசு பங்களாவிலிருந்து வெளியேறிய பின்னர் போயஸ் கார்டன் பின்புறம் வீனஸ் காலனியில் உள்ள ஒரு வீட்டில் குடியேறினார் ஓபிஎஸ். அதே நேரத்தில் தன் தர்ம யுத்தத்தை வெவ்வேறு வடிவங்களில் நடத்தி கொண்டிருந்தார். 2017 March 8 அன்று ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதி கேட்டு பன்னீர்செல்வமும் அவரின் ஆதரவாளர்களும் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தனர். அதே நேரத்தில் ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருந்த சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டது. அதில் அதிமுக சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டார். அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை தனக்குத்தான் சொந்தம் என டிடிவி தினகரன் தரப்பும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பும் உரிமை கோரவே இரட்டை இலை யாருக்கும் கிடையாது என்று தேர்தல் ஆணையம் முடக்கி வைத்தது. அதிமுக வேட்பாளராக களமிறங்கிய டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னம் ஒதுக்கப்படவே பிரச்சாரத்தில் இறங்கினார் டிடிவி தினகரன். ஓபிஎஸ் அணிக்கு மின் கம்பம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதால் சசிகலா அணியினர் அதிமுக அம்மா என்ற பெயரிலும் ஓபிஎஸ் அணியினர் தங்களது அணிக்கு அதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற பெயரையும் தேர்வு செய்திருந்தனர். தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்த சூழலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் அணிக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா நடப்பதாக புகார் அளித்தது. தேர்தலுக்கு தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதாக
புகார் எழுவதும் அதற்காக ரெய்டு நடத்தப்பட்டு பணம் பறிமுதல் செய்யப்படுவதும் வழக்கமான நிகழ்வுதான் என்றாலும் இந்த புகார் தேர்தலை நிறுத்தும் அளவுக்கு சென்றது. இந்த புகாரையொட்டி அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடந்தது. விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்களின்படி தினகரனுக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா நடந்தது உறுதியானதால் கடைசி நேரத்தில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இரட்டை இலை சின்னம் யாருக்கும் கிடைக்காமல் போனதால் ஓபிஎஸ் அணியையும் இபிஎஸ் அணியையும் இணைக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறி அதிமுகவிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார் டிடிவி தினகரன். அதே நேரத்தில் முடக்கப்பட்டிருந்த இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கு கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இச்சூழலில் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து சில நிபந்தனைகள் இபிஎஸ் தரப்புக்கு விதிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் எடப்பாடியோடு இணைந்து செயல்படுவதாக கூறினார் பன்னீர்செல்வம். அதற்காக ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், போயஸ்காரன் இல்லத்தை நினைவில்லமாக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வேண்டுகோள் வைக்கப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ந்து நடைபெற்ற இரண்டு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. திகார் சிறையில் இருந்த தினகரன் சரியாக 38 நாட்கள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்தார். ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் அணியினர் வைத்த கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவதாக ஒப்புக்கொள்ளவே இரு அணிகளும் இணைந்தன. ஓபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவியும் அவரது ஆதரவாளராக கட்சியில் இருந்த மாஃபா பாண்டியராஜனுக்கு அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது. இரு தரப்பையும் இணைக்கும் வகையில் கவர்னர் வித்யாசாகர் ராவ் ராஜ்பவனில் இபிஎஸ் ஓபிஎஸ் கைகளை இணைத்து வைத்தார். அதுவரை கட்சிக்காகவும் தொண்டர்களுக்காகவும் உழைப்பவராக அறியப்பட்ட ஓபிஎஸ் பதவிக்காகத்தான் இப்படி நடந்து கொண்டார் என்னும் குற்றச்சாட்டு எழும் விதமாக ஒரு சம்பவம் அரங்கேறியது. சசிகலாவின் குடும்பத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய பன்னீர்செல்வம் தன்னை சந்தித்து பேசியதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் டிடிவி தினகரன். இதை உறுதி செய்யும் விதமாக ஓபிஎஸ்ஸும் 2017 ஜூலை 27 இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறினார். சசிகலாவை எதிர்த்து அரசியலை துவங்கிவிட்டு சசிகலா தரப்பையே சந்தித்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அவரே உறுதி செய்தது ஓபிஎஸ் மீதிருந்த நம்பிக்கையை தகர்த்தது. ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் இணைந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட பிறகு சசிகலா தரப்பை ஒதுக்க துவங்கினர். முதற்கட்டமாக கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள சசிகலாவின் பேனர் அகற்றப்பட்டது. அதன் பிறகு பொதுக்குழுவை கூட்டி கட்சியின் பொதுச்செயலாளர் பதவிக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கியதோடு மட்டுமில்லாமல் பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் பதவிகளில் இருந்த சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் அதிரடியாக கட்சியை விட்டு நீக்கினர். ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்பு என பிரிந்திருந்த அதிமுக இந்த தரப்புகள் இணைந்த நேரத்தில் சசிகலா தரப்பு முற்றிலுமாக வெளியேற்றப்பட்டது. இந்த நேரத்தில் டிடிவி தினகரனின் ஆதரவு எம்எல்ஏக்கள் எடப்பாடி தலைமையிலான அரசு பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க கோரியதால் கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். அப்போது சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு சொந்தமான 150 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த துவங்கியிருந்தனர். சசிகலா அணி கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமானது. இரட்டை இலை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினருக்கு வழங்கியது தேர்தல் ஆணையம். அதைத் தொடர்ந்து ஆர் கே நகர் தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தலை அறிவித்தது. இபிஎஸ் ஓபிஎஸ் அணியினர் சார்பாக, அதாவது அதிமுக சார்பாக மதுசூதனனும் சுயேட்சை வேட்பாளராக தினகரனும் களமிறங்கினர். தன்னை சட்டப்பேரவைக்குள் அனுப்பினால் ஆட்சியை கலைப்பேன் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் டிடிவி தினகரன். தேர்தலுக்கு முந்தைய நாள் டிடிவி ஆதரவாளரான வெற்றிவேல் ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்தார். மீண்டும் தேர்தல் ரத்தாகுமோ என்ற எதிர்பார்ப்பு நிலவிய சூழலில் திட்டமிட்டபடி 2017 டிசம்பர் 21 தேர்தல் நடத்தப்பட்டது. சுயேட்சையாக களமிறங்கிய டிடிவி தினகரன் தனக்கு எதிராக போட்டியிட்ட அனைவரின் டெபாசிட்டையும் காலி செய்து 40,707 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் ஜெயலலிதா பெற்ற வாக்குகளை விட கூடுதல் வாக்கு வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் டிடிவி தினகரன் நுழைந்தாலும் ஆட்சியில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை. தினகரன் தனது ஆதரவாளர்கள் ஸ்லீப்பர் செல்களாக இருப்பதாக கூறினாலும் அவர்களை இயங்க வைக்க முடியாததால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்கினார் டிடிவி தினகரன். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர்
இணை ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பதவியேற்ற பிறகு கட்சி அவர்கள் கைக்குள் முழுமையாக செல்ல துவங்கியது. சசிகலா குடும்பத்தினரின் மீதிருந்த நம்பிக்கை மெல்ல மெல்ல இந்த தரப்புக்கு மாறியது. சசிகலாவின் குடும்பத்தை ஓரம் கட்ட ஓ பன்னீர்செல்வம் தொடங்கிய தர்மயுத்தம் வெற்றியும் பெற்றது. ஆனால் ஜெயலலிதா மரணத்தில் இருக்கும் மர்மத்தை விசாரிக்க அவர் தொடங்கிய தர்மயுத்தம் பாதியிலேயே நின்றுவிட்டது என்ற விமர்சனமும் அவர் மீது விழாமல் இல்லை. இன்று சசிகலாவா ஓபிஎஸ்ஆ என துவங்கிய தர்மயுத்தம் இன்று ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ என மறு உருவெடுக்கும் சூழலை உருவாக்கியிருப்பதாக தமிழக அரசியல் காட்டுகிறது. பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார், தமிழக அரசியலில் தர்மயுத்தத்தின் இரண்டாவது பாகத்தை துவங்குவாரா என்பதையெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும்.